வெள்ளாமே போட்டுறான், வெள்ளாமே எப்படி கிடக்கு முத்தி போச்சு, வாங்க ஆள் இல்லை, 150 ரூபா தண்ணிக்கு இறைய போய். அப்புறம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணி எப்படி பிழைக்கிறது மனசு, எப்படிப்பா பிழைக்கிறது கைட்ட பெற்றது, மண்ணை சும்மா தரசா போட்டு போனாலும் போயிருக்கலாம். என்ன பண்ண போறீங்க? என்னதான் பண்றாரு, ஏதோ காட்டத்தை கொடுக்கணும், அப்படி மாட்டை கொட்டிட்டு வரணும் அம்பிடுத்தே. சில பேர் கல்லணை கால பக்கத்தில் பெரிய ஆறு போகுது, தூக்கி ஆற்றுலே மூட்டையோடு போட்டு வந்துடுவாங்க. நல்ல மண் விளையுது, ஆனால் விளைஞ்சி இந்த பகுதிக்கு உணவு நாங்கள் கொடுக்க தெரியா இருக்கு, ஆனால் இது ஏற்று மீசியா இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் பகுதியில் சிவவிடுதி, ஊரணிபுரம் ஆகிய கிராமங்களில் மானாவாரி நிலங்களாக இருப்பதால் விவசாயிகள் ஆண்டுதோறும் 50 ஏக்கருக்கு மேல் செடி முருங்கை சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு காய்க்கும் முருங்கை காய்கள் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி சந்தைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் நிகழாண்டு முருங்கை விளைச்சல் அதிகமாக உள்ள நிலையில் அதன் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் முருங்கை காய்களை வாங்க வியாபாரிகள் வரவில்லை. விவசாயிகளை அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு சென்றாலும் அங்கு 10 ரூபாய்க்கு கூட வாங்க வியாபாரிகள் முன்வருவதில்லை. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் தோட்டக்கலை துறையின் மூலம் முருங்கை காய்களை விற்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் முருங்கைக்காய் நிறைய காய்ச்சி இருக்குது, முருங்கைக்காய் வாங்க வியாபாரி வந்தாங்க இது வரைக்கும் வரல. இது சம்மந்தமாக தோட்டக்கலைத்துறைக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம், அவங்க வியாபாரி அனுப்புகிறப்பான்னு சொன்னாங்க, இது நாள் வரைக்கும் அனுப்பலை. ஆச்சு, விவசாயம் பண்ணி அறுவடை செய்யாமல் கொள்ளையிலே கொள்ளையிலே பட்டு கிடக்குயா முருங்கைக்காய், வாங்க ஆள் இல்லாமல் கிடக்கு. காய்கறி பொருள் அனைத்து பொருளும் தலைக்கு மேலே விண்ணை தாண்டி போகுதுயா விலை. முருங்கைக்காய் வந்து அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்க, வாங்க மாட்டேங்கிறாங்க. கிலோ 10 ரூபான்னு வாங்கினா கூட போதுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 10 வருஷமாக இந்த முருங்கை சாவடி பண்ணுறான், ஆனால் நம்ம முருங்கை சாவடி பண்ணுற மாதிரி இல்லை, தரிசு தான் போட போகிறோம். போன ஆண்டு 50 ஏக்கர் சாவடி பண்ணோம்யா, போன ஆண்டு கொஞ்சம் வாங்க ஆள்லன்னு இப்போ குறைச்சிக்கிட்டேன், 20 ஏக்கருக்கு மேலே பண்ணுறோம். ஆமாம், இதுவும் வாங்க ஆள் இல்லை. ஆனால் தமிழக அரசு நிறையா செய்யுது தோட்டக்கலைத்துறைக்கு, ஆனால் தோட்டக்கலைத்துறை வந்து இந்த பகுதியில் வந்து பார்க்குறது இல்லை, இந்த முருங்கைக்காய் ஏற்றுமதி செய்கிறது இல்லை. ஆனால் இந்தோனேஷியா பிள்ளி மலேசியாவில் வந்து பாம்பாயில் என்ன இறக்குறாங்க இங்கே. ஆனால் இந்த முருங்கைக்காய் ஏற்றுமதி செய்யலாம், ஏற்றுமதி செய்யலாம், எங்கள் வண்டி வாகனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நாங்கள் விவசாயிகள் சேர்ந்து தலைக்கு 10 மூட்டை 20 மூட்டை கொண்ட கேரளா பக்கம் இறக்கிட்டு வருவோம். கேரளாவில் வந்து 1 கிலோ 50 ரூபாய்க்குது, வேறு மாநிலத்தில் வேறு மாவட்டத்தில் முருங்கைக்காய் இல்லாமல் இருக்காங்க. சில மாவட்டத்தில் காவிரி இல்லாமல் பஞ்சமான சூழ்நிலையாக இருக்குது. எங்கள் பக்கம் ஏன் இந்த முருங்கைக்காய் நல்லா விவசாயம்னா மண் நல்ல மண், இந்த மண் தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்த மாதிரி நல்ல மண் விளையுது. ஆனால் விளைஞ்சி இந்த பகுதிக்கு உணவு நாங்கள் கொடுக்க தெரியாது இருக்குது, ஆனால் இது ஏற்று மீசியாக இல்லை. ஆனால் அழிச்சிருவோம்யா அந்த முருங்கைக்காய் இப்போ விற்கலன்னா, கொஞ்சம் என்ன 1 மாதம் பார்ப்போம், இல்லைன்னா வெட்டி அழிச்சிருவோம். கல்லணை கால்வாய் மேட்டூரில் தண்ணி வந்து கல்லணை கால்வாய் தண்ணி வந்தாலும் உலவாய்க்கா தண்ணி வந்து சேர்றது கஷ்டம்யா. மழை பெஞ்சால் தண்ணி வரும், தண்ணி கிடக்கும், மழை பெஞ்சால் தான் விவசாயம் பண்ணுவோம். நெல் இப்போ நெல் அதிகமாக பண்ண மாட்டோம், இது இங்கே இப்போ நெல் பகுதி இந்த பகுதி இல்லை, 1 மாவுக்கு 10 ஏக்கருக்கு மேலே நஷ்டம் வரும்யா.